எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ரெட்மி A1 டிஸ்பிளே மாற்ற போகிறோம். காம்போ உடஞ்சிருச்சு, டிஸ்பிளே டச் உடஞ்சிருச்சு. இது காம்போ செட்டாக தான் கிடைக்கும். இது எப்படி மாற்றுறது அதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மொபைல் சுவிச் ஆஃப் பண்ணிடுவேன். சுவிச் ஆஃப் பண்ணிட்டு சிம் அடாப்டரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவேன். கலட்டுறது மோல்டிங் டைப்பு, அதை கலட்டுறது சிம் அடாப்டரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவேன். அதுதான் மெயினும். ஓகே, நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மோல்டிங்கை, தென் மோல்டிங்கு இது மாதிரி ஓப்பனர் வச்சு இந்த சைடில் உள்ள லாக்கை அப்படி ரிமூவ் பண்ணிடுவேன். நான் காமிக்க முடியாது, நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஒரு ஆளாக வீடியோ இருக்கனால சைடில் உள்ளதை அப்படியே இதை வச்சு அப்படியே நம்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் டைப் தான், பொறுமையாக எடுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் வந்து காலண்டோம் ஃபேக்டாக இதை கழட்டிட்டு காமிக்கிறோம். நான் ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, இதை ஃபஸ்ட்டு கழட்டிடுவோம். அதுக்கப்புறம் தான் பின்னாடி டோரை கழட்ட முடியும். இதை கவனிக்கலை, இதை ஃபஸ்ட்டு கழட்டிருக்கேன். இந்த ஸ்க்ரூவை கழட்டியாச்சு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேனலை ரிமூவ் பண்ணிடுவோம். நான் சொன்ன மாதிரி அந்த ஓப்பனை வச்சு அப்படியே இருக்கும். ஓகே, பேனல் ரிமூவ் பண்ணியாச்சு. ஒரு லாக் டைப் தான், ஸோ இது ஃபுல்லாகவே லாக் டைப் தான். ஸோ தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் உள்ள ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிடலாம். அந்த போர்டில் உள்ள ஸ்க்ரூ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கழட்டிடுவோம் ஸ்க்ரூவை. இந்த பேட்டரி கனெக்டர் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஸ்டெப்பையும் ரிமூவ் பண்ணிடலாம், இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு ஸ்க்ரூ, ஸோ எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இது மாதிரி இந்த கேபிள் இருக்கும், இதை லைக் லாக் எடுத்துருங்க. எல்லாமே லாக் எடுத்துருங்க. இந்த பவர் ஸ்டிப்பும் லாக் எடுத்துருங்க. லாக் டைப். ஓகே, ஃபியூஸ்டர் வச்சு அப்படியே பவர் ஸ்டிப் எடுத்துங்க. இப்போ போர்டை கழட்டிடலாம். போர்டை இதை மாதிரி ஓப்பனர் வச்சு போர்டை அப்படியே ரொம்ப எடுத்துருங்க தனியாக. ஓகே, போர்டு எடுத்தாச்சு. ஸோ இது மாதிரி ஃபியூஸ்டர் ஓப்பனர் வச்சு அப்படியே பொறுமையாக பொறுமையாக எடுத்துங்க. ஓகே, போர்டு எடுத்தாச்சு. ஓகே, இப்போ பேட்டரியை நம்ம ரொம்ப பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி ஓப்பனர் வச்சு கூட நீங்கள் அப்படியே சைடில் வச்சு அப்படியே எடுத்துடலாம். கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம், ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி வந்துடுச்சு, நான் ஹீட் பண்ணல. ஆல்ரெடி வந்து டிஸ்பிளே மாற்றினதுனால அதை ஹீட் பண்ணி ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணதுனால ஆல்ரெடி வந்துடுச்சு. இல்லாட்டி கொஞ்சம் புது செல்ல ஃபஸ்ட்டாக டிஸ்பிளே மாற்றினோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை ஹீட் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து டிஸ்பிளேயோட ஸ்டிக்கு, இதை தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ ஹீட் பண்ணி காம்போ தனியாக பிரிக்க போகிறோம். ஓகே, இப்போ மிஷின் ஆன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ மொபைலை வச்சிடலாம். ஸோ போர்டு எடுத்த மொபைலை அப்படியே வச்சிடலாம். ஸோ அதில் டெம்பர் இருந்தால் எடுத்துருங்க ஃபஸ்ட்டு, அதை எடுக்காம விட்டுருக்கோம். அப்போ தான் ஹீட் ஆகும். இருந்தாலும் ஆல்ரெடி எடுத்ததுனால வந்துடும். ஸோ புதுசாக இருந்துச்சு அப்படின்னா டெம்பர் எடுத்துடணும், இது தேவையில்லை. ஏன்னா அப்படியே சேர்த்து வருது டெம்பரோட டிஸ்பிளேயும். ஸோ அது ஹீட் ஆச்சுன்னா வந்துடும், இப்போ வச்சிடலாம். ஓகே, வச்சாச்சு. ஓகே, ஆன் பண்ணிடலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 90 சென்டிகிரேட் வரணும், அது வரை வெயிட் பண்ணுவோம். 90 சென்டிகிரேட் வரட்டும், அது வரை வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 90 சென்டிகிரேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இது மாதிரி ஹேண்ட் க்ளோவ்ஸ் போட்டுங்க, அப்போ தான் ஹீட்டு தெரியாது.
ஸோ இது மாதிரி கை க்ளோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கும்போது அந்த ஹீட் தெரியாது. ஓகே இப்போ எடுத்துடலாம் பாம்பாவை, ஸோ செட் எடுத்துடலாம் மொபைலில். ஓகே பயங்கரமாக ஹீட்டாக இருக்கும். ஓகே கை க்ளோஸ் போட்டால் இவ்வளோ ஹீட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கு வந்து லைட்டாக எடுத்ததுனால ஆல்ரெடி எடுத்துக்கு வந்துச்சு அந்த ஹீட்டுக்கே அந்த பேஸ்ட்டெல்லாம். இப்போ இது மாதிரி பிளேட் வச்சு ஸோ அந்த சைடில் அப்படி கிழிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துடும் அந்த காம்போ. ஸோ அதை எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஓகே இதை எடுத்துகிட்டு விட நம்ம இந்த ஃப்ரேமில் வேணால் ஃபிட் பண்ணுறாங்க ஃபிட் பண்ணலாம். நம்ம வந்து ஃப்ரேமோட ஃபிட் பண்ணலாம், அதோட எல்லாத்தையும் எடுத்துடணும், இதையும் எடுத்துடணும். ஸோ எடுக்கிறனா எடுக்கலாம், யூஸ் ஆகும் ஒன்று ரெண்டு மூணு எல்லாம் இது மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இதெல்லாம் எல்லாத்தையும் கழட்டி அந்த ஃப்ரேமில் நம்ம செட் பண்ண போகலாம். ஓகே ரெட்மி A1 இது காம்போ, இது ஃப்ரேம், ஃப்ரேம் வித் காம்போ. ஸோ ஃப்ரேமும் காம்போ சேர்த்து செட் பண்ண போகிறோம் இன்னைக்கு. வித் ஃப்ரேம் ஃப்ரேமோட வந்துடும் காம்போ, இதை ஃபிட் பண்ணி அப்படியே ஃப்ரேமை செட் பண்ணுறது தான். ஸோ அதை எப்படி செட் பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெட்மி A1 மாடல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போர்டில் உள்ள எல்லா ஸ்க்ரூயும் போட்டாச்சு, இப்போ அப்படியே எடுத்து ஃபிட் பண்ணுறது தான். ஸோ பேக் பண்ணலை அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணுறது தான். எல்லா ஸ்க்ரூயும் போட்டுருங்க கம்ப்ளீட்டாக. ஓகே ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்குது இந்த பேக் பேனல், அதனால் அப்படி தெரியுது பெண்டான மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே இப்போ வந்து இதில் டிஸ்பிளே எடுத்து கூட இந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி நம்ம ஃப்ரேமோட நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அதனால் இதில் உள்ள சிசி போர்டு எடுத்து அப்படியே இதில் ஃபிட் பண்ண போகிறோம். அவ்வளோ இந்த சிசி போர்டை கழட்டிடலாம், ஸ்க்ரூலாம் கழட்டிட்டு கழட்டிட்டு அதை எடுத்து அதில் போட. ஓகே இப்போ ரிங்கர் கழட்டியாச்சு இந்த ரிங்கரு. ஸோ அடுத்து சிசி போர்டு கழட்டும் போது இது மாதிரி ஓப்பன் அதை வச்சு பொறுமையாக அப்படியே நம்பி பொறுமையாக எடுத்துருங்க. இந்த ஸ்டிப்பெல்லாம் கழட்டி விட்டுருங்க, சிசியோட ஸ்டிப்பு. கழட்டி அப்படியே ஃபிட் பண்ணுறதான், வச்சு ஃபிட் பண்ணுறதான், சேம் அதே மாதிரி தான் அப்படியே வச்சு ஃபிட் பண்ணுறதான். அந்த ரிங்கர் எடுத்து அப்படியே ஃபிட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே வச்சு ஃபிட் பண்ணுறதான் இந்த ஸ்டிப் எடுத்து அதில் ஃபிட் பண்ணுறதான். இப்போ போர்டு செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் உள்ள ஸ்டிப்பை கழட்டி எடுத்து லேஸ்டில் போட்டு ஒட்டி பார்த்தேன், அப்படியே எடுத்து இதில் ஃபிட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வச்சு அப்படியே ஃபிட் பண்ணுறதான் கரெக்டாக வச்சு நான் ஃபிட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டிப் வந்து லாக் டைப் தான், இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக ஃபிட் பண்ணுங்க. ஓகே இப்போ இதில் உள்ள ஸ்டிக்கரை எடுத்துடலாம், டிஸ்பிளேக்கு ரெட்டையும் எடுத்துடலாம். இப்போ ரிங்கர் எடுத்து அப்படியே ஸ்க்ரூ போட்டுறதான். ஸோ ரிங்கர் எடுத்து அப்படியே இப்படி ஸ்டிட் பண்ணிட்டு செட் பண்ணிட்டு ஸோ இதில் உள்ள ஸ்க்ரூ போடுங்க, கரெக்டாக ஃபிட் பண்ணுங்க. ஸோ அப்படியே வச்சு ஸ்க்ரூ ட்ரை போட்டு ஸ்க்ரூ போட்டேன், ஸ்க்ரூ போட்டாச்சு. சரி நான் ஒரு ஆளாக வீடியோ எடுத்தேன்னா சில விசேஷங்களை காமிக்க முடியல, வீடியோ எடுக்க ஆள் இருந்தாலும் ஒரு ஆளாக வீடியோ எடுத்துட்டேங்க. ஸோ அதனால் காமிக்க முடியல ஸ்க்ரூ போடுறது இதெல்லாம். ஸோ அதை ஃபிட் பண்ணி தான் காமிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வந்து எல்லா ஸ்க்ரூயும் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்டு ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மதர் கூட இதில் ஃபிட் பண்ண போகிறோம். முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் லைட்டாக ஃபேஸில் வச்சு அப்படியே ஒட்டிடுங்க இந்த ஸ்டிப், இந்த ஸ்டிப்பு மாதிரியே. ஸோ இந்த டவர் ஆண்டன மாதிரி இதை ஒட்டிடுங்க, ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபேஸில் போட்டு அப்படியே லைட்டாக ஒட்டிடுங்க, டச்சு ஃபேஸ்ட்டு வச்சு அப்படியே ஒட்டிடுங்க. இப்போ ஃபேஸ்ட் வச்சு ஒட்டியாச்சு. இப்போ போர்டு எடுத்து மதர் போர்டு எடுத்து அப்படியே ஃபிட் பண்ணுறது தான். கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணுங்க, அதை ஃபிட் பண்ணிட்டு காமி. ஃபிட் பண்ணுறது முன்னாடி ஒரு விஷயம் மறந்துடுங்க, இந்த ஸ்டிப்பு கூட அப்புறம் போட்டுக்கலாம், ஸ்டிப்பு அப்புறம் மாட்டிக்கலாம். இதில் உள்ள ரிங்கர் இந்த இது கூட எடுத்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கரு இந்த சென்சார் மாதிரி இதை கூட எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம் நீங்கள் அதில் அந்த ஃப்ரேமில்.
ஸோ அதை ஃபிட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போர்டில் உள்ள எல்லா ஸ்க்ரூவையும் போட்டாச்சு. இப்போ அப்படியே எடுத்து ஃபிட் பண்ணுறது தான். ஸோ பேக் பண்ணலை, அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணுறது தான். எல்லா ஸ்க்ரூவையும் போட்டுங்க கம்ப்ளீட்டாக. ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்கு இந்த பேக் பேனல், அதனால அப்படி தெரியுது பெண்டான மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே உள்ளதை ஃபிட் பண்ணுறதால ஃப்ரேமில் இந்த ஸ்பீக்கர் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டோம். அதே மாதிரி கீழே இருக்கும். அதே மாதிரி இந்த சென்சாரு, ஸோ இது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லைட் இருக்கும், இதையும் வந்து அதில் எடுத்து ஃபிட் பண்ணுறது. சரி, ஃபிட் பண்ணிட்டு காமிக்கிறேன், எடுத்து ஃபிட் பண்ணிட்டு காமிக்கிறேன் அந்த ஃப்ரேமில். ஓகே, இதில் உள்ள இதை ஃபிட் பண்ணியாச்சு இந்த ஃப்ரேமில். இதில் உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு தான் நம்ம உள்ள ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை காமிக்கல, இதை எடுத்துகிட்டு தான் நம்ம ஃபிட் பண்ணோம். இங்கே வந்து ஸ்டிப்பு கொடுத்துட்டோம், ஆன் ஆஃப் ஸ்டிப் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே, ஸோ கீழேயும் ஃப்ரண்டில் அதே மாதிரி கொடுத்துடலாம். இங்கே லைட்டு கொடுத்தாச்சு, இதை எடுத்து அப்படியே ஃபிட் பண்ணுறது தான். ஓகே, கீழேயும் அதே எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அதில் உள்ள எல்லா இதையும் எடுத்து இதில் ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போர்டு வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதை ஃபிட் பண்ணிட்டு காமிக்கிறேன். அந்த போர்டு எடுத்து அப்படியே செட் பண்ணுறது தான். ஓகே, அதை ஃபிட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ போர்டு ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து காம்போ ஃபிட் பண்ண போகிறோம். வேணாலும் காம்போ எடுத்து, புது காம்போ எடுத்து அப்படியே வச்சு ஃபிட் பண்ணுறது தான். இது ஆல்ரெடி ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருவாங்க, இதில் பேஸ்ட்டு போட தேவையில்லை. ஸோ இப்போ காம்போ ஃபிட் பண்ண போகிறோம். இது ஃபிட் பண்ணிட்டு காமி, இந்த காம்போ MAA1, இதை அப்படியே எடுத்து ஃபிட் பண்ணுறது தான். இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படியே வச்சு ஃபிட் பண்ணுறது தான். பேஸ்ட்லாம் போட தேவையில்லை, ஆல்ரெடி அந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், பிடிச்சிக்கலாம். ஓகே, அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் விட்டு ஸ்டிப்பை உள்ள விடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா MAA1 கம்ப்ளீட்டாக ஃப்ரேமோட வித் ஃப்ரேமோட காம்போ வித் ஃப்ரேமோட ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, நீங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணுறதா அப்ளை பண்ணிக்கலாம், தேவையில்லை லைட்டாக அப்ளை பண்ணிக்கணும். இந்த டேப்லேயே லைட்டாக அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, போர்டு ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் பழைய ஃப்ரேம், இதில் உள்ள எல்லா பார்ட்ஸும் எடுத்தாச்சு, நீங்கள் இருக்க எல்லாமே. ஸோ இதில் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒன்று மட்டும் ரொம்ப பண்ணால் போதும், இதை ரெண்டையுமே நீங்கள் எடுக்கணும்னா எடுக்கலாம். இந்த பேட்டரி வந்து ஒட்ட வச்சுட்டாங்க, ஸ்டிக்கர் எடுத்து எல்லா கனெக்டரும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லூஸாக இருந்தால் சிசி போர்டெலாம் லூஸாக இருந்தால் சார்ஜரே ஆகும், நல்லா அமைக்கிறோம், ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இந்த கரண்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ போர்டில் உள்ள ஸ்க்ரூலாம் போட வேண்டியதான். போர்டில் உள்ள ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம், பவர் கே ஆன் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணிக்கோங்க, அப்புறம் திரும்பி கலட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, பூட்டபிள் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, ஸ்டார்டிங் ஆயிட்டு இருக்கு. ஓகே, சூப்பர்.
சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே சூப்பர், ஓகே எல்லாமே பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போர்டில் உள்ள எல்லா ஸ்க்ரூயும் போட்டாச்சு. இப்போ அப்படியே எடுத்து ஃபிட் பண்ணுறது தான். ஸோ பேக் பேனலை அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணுறது தான். எல்லா ஸ்க்ரூயும் போட்டுருங்க கம்ப்ளீட்டாக. ஓகே ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் பெட்டாக இருக்கு இந்த பேக் பேனல், அதனால் அப்படி தெரியுது பெட்டான மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.